ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசிருசி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இட்லி பொடி. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் 20-25 அளவுக்கு காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து 1/2 கப், வெள்ளை உளுந்து 1/2 கப், ரெண்டும் சேர்ந்து 1 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், அதாவது 50 கிராம், கருவேப்பிலை 1 கப், கசகசா 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், தனியா 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு 1/4 ஸ்பூன், எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அதில் வறு மிளகாயை சேர்த்துக்கலாம். வறு மிளகாய் நெடி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக அதை பாருங்க, கல் உப்பு. வறு மிளகாய் வறுக்கும் போது நெடி வரும், அந்த நெடி வராமல் இருக்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா இந்த நெடி வராது. மிளகாய்க்கு மட்டும்தான் எண்ணெய் போடணும். வறு மிளகாய் வறுத்தாச்சு, நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுந்து தனியாக வறுத்துக்குங்க, வெள்ளை உளுந்து தனியாக வறுத்துக்குங்க. நான் ஏன் ரெண்டுத்தையும் பாதி பாதி போடுறேன்னா, தோலோடு இருக்கிற நம்ம ஒரு அவசரத்துக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லைன்னா பொடி தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். அப்போ நம்ம கருப்பு உளுந்து நம்ம உடம்புல சேர்ந்தால் நல்லது தோலோட, வெள்ளை உளுந்தை விட. கருப்பு உளுந்து ஃபுல்லாக போட்டு அரைச்சோம்னா அது பொடி ரொம்ப கலராக கருப்பாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பசங்கள்லாம் அதை விரும்ப மாட்டாங்க ரொம்ப கருப்பாக இருக்கிறத. வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. வாசனை வருது, இப்போ இதை மாத்திடலாம். இப்போ வெள்ளை உளுந்து, சிவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து வீட்டில் கடலைப்பருப்பு, இதுவும் பொன்னிறமாக வறுக்கணும். கடலைப்பருப்பு சிவந்துருச்சு, இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தனியா,
சீரகம் மிளகு கசகசா எல்லாமே சீக்கிரம் சேர்ந்துடும் அதனால எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு சுடுகையில போட்டுட்டு எடுத்துக்கலாம் அப்படியே கருவேப்பிலைய ரொம்ப கருவேப்பிலை வறுக்கணும்ன்ற அவசியம் இல்ல இது கொள்ளு கொள்ளு வந்து ஆப்ஷனல் தான் நீங்க போட்டுக்கிறதுனாலும் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கொள்ளு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இந்த பாருங்க பொரியற சத்தம் கேக்குது பாருங்க இப்படி வெடிக்குது கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சிரலாம் இதோட உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க பாருங்க நம்ம மிக்ஸில ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் லேசா கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல இல்லனா ஒரு சில்க் கவர்ல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆற விட்டீங்கன்னா அது நல்லா காஞ்சிரும் ஏனா அது சுடுகையில இருக்கும் இல்லையா அதனால காஞ்சி கூல் ஆயிடும் அத வந்து நீங்க வந்து ஒரு நல்ல டைட்டான பாக்ஸ்ல இல்ல பாட்டல்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாசம் வரைக்கும் அது கெட்டே போகாது பாத்தீங்களா फ्रेंड्स நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இது இதுல வந்து நெய்யோ இல்லட்டி எண்ணெய்யோ ஊத்தி இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிடலாம் இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க பை फ्रेंड्स